ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? மீண்டும் உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு குவிட் ஆல்கோஹால் இன் ஃபைவ் வேஸ். ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, இந்த சொசைட்டியில் ஒரு ஆளாக இருக்க ட்ரை பண்ணுறோம். அது வந்து தப்பு இல்லை. சொசைட்டினா ஒரு கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆளாக தான் இருக்கணும். பட் ஆனால் இந்த சொசைட்டியில் ஃபிட் பண்ணணுன்ற பேரில் என்ன பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறோமோ அதுவும் நம்ம பண்ணுறோம். இந்த சொசைட்டியில் நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் குடிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஸோ இப்போ சொல்லுவாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் அமனமாக தெரிஞ்சு நீ மட்டும் ஜெட்டி போட்டு தெரிஞ்சால் எப்படா இருக்கும், நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் அசையாமல் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. என் காலேஜ் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் எதுக்குமே அசையலை. ஜென்ரலாக வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக என்ன சொல்லுவாங்க, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேரு, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து குடிக்காத, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபேமிலிக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஃபேமிலி பார்ட்டிஸ்லேயே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து அவங்க அப்பா வந்து ஆல்கோஹால் ட்ரிங்க் பண்ணுவாங்க. அவன் பீர்வாவில் திறந்து போய் பார்த்துருக்கான் இந்த மாதிரிலாம் நிறைய பாட்டில்லாம் இருக்கிறது. அது அவங்க அப்பா பார்த்துட்டாரு. இவன் பார்க்குறது அவங்க அப்பா பார்த்துட்டாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி கவலைப்படாத, நீயும் பெருசானோடனே ஒரு ஏஜுக்கு வந்தோடனே ஒரு டீனேஜ் வந்தோடனே ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் சும்மா ஜோக்கெலாம் சொல்ல, இந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா, இன்னொரு லேடிஸ் ஒருத்தர் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து என் கசின்ஸோடு சேர்த்து குடிப்பேங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபேமிலிக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நீங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா, அப்புறம் வந்து இந்த சொசைட்டியில் இது வந்து ரொம்ப காமனான விஷயமாக மாறிடும். அப்புறம் வந்து ட்ரிங்கிங் வந்து ரொம்ப காமனாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, இது பேர் தான். நம்ம குடிக்கலன்னா என்ன தப்பாக நினச்சிப்பாங்களா, என்ன என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனாலேயே ஒரு சில பேர் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நான் குடிக்கலன்னா நான் வேஸ்ட்டாக, இந்த மாதிரிலாம் ஒரு இமேஜ், இந்த மாதிரிலாம் ஒரு அட்மாஸ்ஃபியருக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீ. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, நம்ம உடம்புல விட்டமின் பி அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த விட்டமின் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிளாக மட்டும் இருக்காது கைஸ், இது வந்து ஆங்ஸைட்டி டிப்ரெஷனை கூட ஃபைட் பண்ணும். ஆங்ஸைட்டி டிப்ரெஷனை கூட ஃபைட் பண்ணும். எப்போல்லாம் நீங்கள் வந்து ஆல்கோஹால் எடுத்துக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த விட்டமின் பியோட வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். விட்டமின் பியோட வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்து இந்த ஆல்கோஹால் ஸ்டாப் பண்ணுற இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஆல்கோஹால் குவிட்டிங் இருக்குல்ல, அந்த டைமில் வந்து நீங்கள் விட்டமின் பி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் தப்பில்லை. ஸோ மூணாவது விஷயம் என்னதுன்னா, சேஞ்ச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை மாற்றணும். இந்த படத்தில் சந்தானம் சார் ஒன்று சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நண்பனில் எதுவுமே நண்பனில் வந்து எதுங்க நல்லது கெட்டது இருக்குது, நண்பன்னாலே நல்லவன் தான் அப்படின்ட்டு. இதெல்லாம் தயவு செஞ்சு படத்தில் தான் ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சினிமாவை நீங்கள் சினிமாவை தான் பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ரியல் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நண்பன்னாலே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில் சரக்குத்துவான், தம்மு வைப்பான், இதெல்லாம் பண்ணுவான். அப்புறம் நஷ்டம் போகிறது நீங்கள் தான், அவன் கிடையாது. அவன் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போயிடுவான், அப்புறம் அவனும் லேட்டாக நஷ்டம் அடையவான்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸை மாற்றணும்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்ல வரல. இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவங்கள வந்து நீங்கள் லிமிட்டில் வச்சுக்கோங்க. அவங்க வந்து லிமிட்ஸை க்ராஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நஷ்டம் போகிறது அவங்க அவங்க நஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, நீங்கள் நஷ்டப்படுவீங்க, நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிருவீங்க, அது மட்டும் கண்டிப்பாக தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, எப்போ சேர்ந்தாலும் குடிக்க தான் ஆரம்பிப்பாங்க, குடிக்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சுற்ற ஆரம்பிக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மாற்றுங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்கன்னு நான் சொல்ல வரல, லிமிட்டில் வச்சுக்கோங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் குட் ஹேபிட்ஸ் இருக்கோ அவங்க கூட நீங்கள் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக வேணாலும் மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து ரிஸ்க் இருக்காது அவங்கக்கிட்ட, ஏன்னா அவங்கக்கிட்ட எந்த பழக்கம் இல்லை. அப்படி ஒரு வேளை பழக்கம் இருந்தாலும் நம்மளை மாற்ற ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அவங்க கூட இருங்க, ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஷிக் கேம் போகலாம், இல்லை காமெடி ஷோ போகலாம், இல்லை ஏதாவது ஒரு ஹைக் போகலாம். ஹைக்னால் இட்ஸ் நத்திங் பட் லாங் வாக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை ஒரு ட்ரெக்கிங் போகலாம், ட்ரெக்கிங் போகலாம், இல்லைனா வந்து வாலண்டியரிங் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. இந்த மாதிரிலாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க, வாரணம் ஆயிரம் படத்தில் சூர்யா வந்து செகண்ட் ஹாஃப் படத்தில் சூர்யா வந்து அவங்க ஒரு பாடியை பில்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரில், இந்த மாதிரி அந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து அந்த பொண்ணோட நினைவுலேருந்து வெளியே வரணுன்றதுக்கோசம் தான் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், மற்றவங்கக்கிட்ட கூட நான் இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் எப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போலாம் ஃபேமிலிக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். பட் ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சு கூட நீங்கள் வந்து குடிக்காமல் இருக்கீங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு கெத்தான விஷயம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னதுன்னா பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னதுன்னா நம்ம மைண்டை வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணோம். எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணோன்னா மெடிடேஷனு இல்லை வந்து இல்லை அதர் மைண்ட்ஃபுல் டெக்னிக்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும். இந்த ரீப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பழைய ஹேபிட்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா இது ஒன்றும் இல்லை ஒரு புது சாஃப்ட்வேரை பில்ட் ஆகும், நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு புது சாஃப்ட்வேர் பில்ட் ஆகும். ஸோ இது புது சாஃப்ட்வேர்னால் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இந்த பிரெயின்ன்றது ஹார்ட்வேர் உள்ள இந்த கான்ஷியஸ்னஸ் மெமரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அந்த மாதிரி தான் நான் ஜஸ்ட்டு சும்மா கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஒரு நம்ம மைண்டை வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த ரீப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த ஓல்ட் ஹேபிட்ஸ்லாம் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும், நியூ ஹேபிட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த நியூ ஹேபிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடிக்கிறதோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கேம் ஸ்போர்ட்ஸ் விளாட்றதோ இல்லை வீடியோ கேம் விளாட்றதோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆகும், அந்த நியூ ஹேபிட்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே பில்ட் ஆகும். ஸோ அந்த ஓல்ட் ஹேபிட்ஸ்லாம் வந்து ட்ராப் ஆகும். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா 10%ஓட டிசிஷன்ஸ் தான் நம்ம கான்ஷியஸாக எடுக்கிறோம், 90% ஆஃப் த டிசிஷன்ஸ் வந்து நம்ம அன்கான்ஷியஸாக எடுக்கிறோம். ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த 90% வந்து அந்த 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுது என்ன ஆகும்னா அப்போ நீங்கள் நிறைய கான்ஷியஸாக இருப்பீங்க, அப்புறம் வந்து ஆல்கோஹாலுக்கும் என்னோடய சந்தோஷத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது நீங்களே தெரியாமல் ஆல்கோஹாலை குவிட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆல்கோஹால் மட்டும் இல்லை, சிகரெட்டு ட்ரக்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் பெயினாக இருந்தால் கூட சரி. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ளே நிறைய ஃபைட் பண்ணணும். நான் போன வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு சிகரெட் ஸ்டாப் பண்ண 20 minutes கழிச்சு என்ன ஆகும் உடம்புக்குள்ளே, ஹாஃப் அன் அவர் கழிச்சு என்ன ஆகும், 1 hour கழிச்சு என்ன ஆகும், 10 years கழிச்சு என்ன ஆகும், 15 years கழிச்சு என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம உடம்புக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. அதே மாதிரி தான் ஆல்கோஹால் குவிட் பண்ணும்போது கூட நம்ம உடம்புல அவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. எப்போ நீங்கள் குவிட் பண்ணும்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் எப்போ வந்து நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி என் உடம்புக்குள்ளே இப்படி ஒரு நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக தான் இருக்கும் கைஸ். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பென்டனைட் கிளே அப்படின்ட்டு ஒரு நேச்சுரல் கெமிக்கல் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கணும். எப்சம் சால்ட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் பண்ணால் அதுவும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி டீடாக்சிஃபைங் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்ணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், இந்த எப்சம் சால்ட் பாத் பண்ணணும், அப்புறம் பென்டனைட் கிளேயை எடுத்துக்கணும், அப்புறம் வந்து நிறைய டீடாக்சிஃபைங் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து பாடியில் வந்து இந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும், இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா இந்த மாதிரி ஆல்கோஹால் டாக்டரே சொன்னாங்க, ஒரு வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், டாக்டரே சொன்னாங்க பீர் குடிக்கிறது தப்பு இல்லை, அப்பப்போ நம்ம வைன் எடுத்துக்கணும், ஆல்கோஹால் வந்து தப்பு இல்லை அப்படின்ற இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் கொட்டேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள். ஏன்னா இது ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டடையிறது அந்த எழுதுனவன் கிடையாது நீங்கள் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.